Hi guys, welcome back to our channel Jillu Tinku. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சாக்லேட் பாம் தான் செய்ய போறோம். சாக்லேட் பாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கதால சரி சாக்லேட் பாம் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா டார்க் சாக்லேட் வந்து எடுத்துறோம். இது வந்து காம்பவுண்ட் சாக்லேட்னு சொல்லுவாங்க. இத வந்து மில்க் பண்ணி தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு அப்புறமா 6 டீஸ்பூன் வந்து கோகோ பவுடர், 5 டீஸ்பூன் வந்து sugar எடுத்துறோம். இது அரைச்சு வச்ச sugar, அப்புறமா 1 பிஞ்ச் salt. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மார்ஷ்மெலோஸ் வைக்கிறதுக்காக மார்ஷ்மெலோஸ் வாங்கி இருக்கோம். இதுக்கு வந்து மினி மார்ஷ்மெலோஸ் தான் வைப்பாங்க. நமக்கு மினி கிடைக்கலன்றதுக்காக பெருசே எடுத்துறோம். இது நம்ம கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து இந்த மிக்ஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு கிட்ட சாக்லேட் மிக்ஸ்னு சொல்லிட்டே இருக்கும். நீங்க பால்ல கலக்கி சாக்லேட் ஷேக் மாதிரி குடிக்கிறது அது தனியாவே விற்கும். சப்போஸ் அது வச்சிருந்தீங்கன்னா இது நீங்க பண்ண வேண்டாம், டைரக்டா அதுவே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது இல்லைன்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து இது மாதிரி காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகரையும் இந்த கோகோ பவுடரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம 1 பிஞ்ச் சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து அப்படியே வந்து பாலில் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படியே சாக்லேட் ஷேக் குடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இதை மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து மெல்ட் பண்ணோம். டைரெக்டாக வந்து மெல்ட் பண்ணக்கூடாது. கீழே வந்து சுட தண்ணி இருக்குது, அது மேலே வந்து ஒரு கிளாஸ் ஜார் வச்சுருக்கோம். இதில் எந்த ஒரு தண்ணியும் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போவே வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நம்மளோட சாக்லேட் பாமு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோல்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் வந்து இதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எட்ஜஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் கோட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கோட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ கோட் கொடுத்துருக்க கோட் வந்து தின்னாக தான் இருக்கும், எடுக்கும் போது உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம செகண்ட் கோட் கொடுத்துக்கலாம். எட்ஜஸ்ட்டில் மட்டும் நம்ம செகண்ட் கோட் கொடுத்துக்கலாம். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் சாக்லேட் இருக்கும். நம்ம எட்ஜஸ்ட்டில் மட்டும் ஒரு செகண்ட் கோட் கொடுத்துக்கலாம் இதுக்கு. ஏன்னா எட்ஜஸ் தின்னாக இருந்துச்சுன்னா வந்து சாக்லேட் நம்ம எடுக்கும் போது உடஞ்சிரும். இதே மாதிரி வந்து எட்ஜஸ்ல மட்டும் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸ்லையுமே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு. இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டீமோல்ட் பண்ணிட்டோம். இந்த சைடில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்து லெவல் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சு நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக இப்போ எட்ஜஸ்லாம் லெவல் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். வந்து க்ளோஸ் பண்ணும்போது நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் இதெல்லாம் வந்து ஷேப் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் நம்ம வெச்சிருக்க மார்ஷ்மெலோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணி அந்த எட்ஜஸில் வந்து லெவல் பண்ணி அதுக்கு மேலே வந்து அது லெவல் பண்ணும் போது மெல்ட் ஆகும்ல, அப்படியே நம்ம சேர்த்துட்டோம்னா ஜாயின் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜாயின் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சைடில் எக்ஸஸாக வந்து சாக்லேட் இருந்துச்சுன்னா அதை வைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வச்சு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் இது மேலே போட்டோம், கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் செட் ஆச்சுன்னா போதும், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம், சூப்பராக செட் ஆகிருக்கு. பால்லாம் அழகாக வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி அதுக்கு மேலே வந்து ஹாட்டான வந்து மில்க் ஊற்றலாம். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஹாட் சாக்லேட் பாம் வந்து ரெடி ஆகுது பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலை வந்து நம்ம இந்த கப்பில் போட்டு சுட சுட மில்க் வச்சுருக்கோம், அது மேலே வந்து நம்ம ஊற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக அழகாக இது மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் நம்மளுக்கு சாக்லேட் பாம் வந்து ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஹாட் சாக்லேட். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணுறதுக்கோ. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜில்லு டிங்கு. தேங்க்யூ.